வருஷத்துல ஒரே ஒரு நாள் செப்டம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம பிபிசி போட்டஸ்ட்டு தூத்துக்குடியில், அதுவும் பப்ளிக் பார்வைக்காக. இது வரைக்கும் தெரியாம இருந்தா நாங்க இது தெரிஞ்சது நாங்களா கிளம்பி வந்துட்டோம். கேட்ட தாண்டி உள்ள போனது ஃபிளைட்டே லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ரன்வே போட்டு வச்சிருந்தாங்க, இதுதான் ரோடு. சரி, எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹார்லி எடுத்து லாஸ்ட்ல கொண்டு போய் வண்டி விட்டாச்சு. என்ன லாஸ்ட்ல இருந்து வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம்னா பெரிய சைஸ் வீடா இருக்கு. எதனு பார்த்தா சிக்னல் ஸ்டேஷனா. எல்லாத்தையும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு போர்ச்சுவல் நாடு, பனாமா, வெஸ்ட் ஸ்டேஷன், சென்னை, செல்வன், இங்க இருக்கிற எல்லா கப்பல்ல இருந்து கிரெயின் வரைக்கும் எல்லாமே பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா பெருசா தான் இருந்துச்சு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது சிறுசா இருக்கு, என்னன்னு சொல்லி பக்கத்துல போய் பார்க்கும்போது கீழ இருந்து லாரியே வருது. இது வேற ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பண்ணலாம். இந்த சைஸ்ல இருக்க மினிமல் விங்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மதுரை தூத்துக்குடி வரும்போது தான் பாத்துருக்கேன். இது மட்டும் இல்ல, இங்க முந்திரி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது இது மாதிரி பல விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஊர்ல நடக்குது, இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்குன்னு தெரியும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. வந்தது வந்துட்டு இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பல்ல ஏரியா தேர்வு முடிவு பண்ணிட்டு கரெக்ட் பண்ணதான் நம்ம பனாமா ஃப்ரெண்டு. அதான் நாங்க மேலே ஏறி வரட்டுமோ சொல்லி கேட்டோம், அவர் நீட்டா டாடா போட்டு கிளம்பிட்டாரு. அப்ப நாங்க கண்டுபிடிச்சி ஏறின கப்பல் தான் ஸ்டார் ஜாவா. உள்ள போய் சுத்தி பார்த்து நல்லா ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க அடுத்த வருஷம் இதே ரேட்டுக்கு வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.